ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக விசா சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதே போல் 60 வயது கடந்தவர்களுக்கு கூடுதலாக ஒரு 60 தினார் வந்து அவர்களுடைய விசா புதுப்பிப்புக்காக கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்டேட்டுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் நம்முடைய இந்திய நாட்டில் ஹிஜாப் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய பிரச்சனை அப்படின்னா அது ஹிஜாப் பிரச்சனையாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வருங்காலத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. குவைத்தி பெண்மணிகள் வந்து இந்த பிரச்சனை குறித்து ஒரு சிலர் வந்து போராட்டம் நடத்துவது போல பதாகைகளோடு வந்து குவைத்தினுடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பல மதங்களை கொண்ட ஒரு அழகிய நாடு, அந்த நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுவது வந்து அந்த நாட்டிற்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியர்கள் வந்து இந்துக்களாகவோ முஸ்லீம்களாகவோ இல்லாமல் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் தான் வந்து இந்தியாவில் சுதந்திரமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இந்த மாதிரியான மத சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருவது அந்த நாட்டினுடைய பெருமைக்கே வந்து களங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கர்நாடக மாநிலத்தில் இந்த ஹிஜாப் பிரச்சனைக்கு பிறகு பள்ளிகள் வந்து விடுமுறை விடப்பட்டிருந்துச்சு. நாளை முதல் மீண்டும் பள்ளிகள் வந்து செயல்பட தொடங்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. 144 உத்தரவு, ஊரடங்கு உத்தரவு வந்து பள்ளிகளை சுற்றி வந்து அமலில் இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களோ அல்லது மற்றவர்களோ யாருமே பள்ளிகளை சுற்றி ஒன்று கூடாமல் இருப்பதையும் அசம்பாவிதங்கள் நடப்பதை தடுப்பதற்காகவும் இந்த உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் வரக்கூடிய மார்ச் முதல் அனைத்து விசாக்களும் வந்து ஓப்பன் பண்ணப்படுவோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விசிட் விசா, டூரிஸ்ட் விசா போன்ற விசாக்கள் வந்து இன்னுமே பல நாடுகளுக்கு வந்து தடையில் இருக்குது. தற்பொழுது இதை வந்து மீண்டும் மறுதுவக்கம் செய்வோம் அப்படின்ட்டு குவைத்தினுடைய கவர்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் கொரோனா கேசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2200 கேசஸ் தான் வந்து தினமும் பதிவாகிட்டு இருக்கு. 6000 கேஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தது 2000 கேஸாக வந்து குறைந்திருக்கிறது. குவைத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்தியிருக்கு. அடுத்ததாக குவைத்தில் 60 வயதை கடந்தவர்களுக்கு விசா புதுப்பிப்பதை வந்து ஃபைனல் பண்ணியிருந்தாங்க. 750 தினார் அவர்களுக்கான விசா கட்டணமாக, இன்சூரன்ஸு மற்றும் அவர்களுடைய விசா புதுப்பிப்பு கட்டணமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் 60 கேடி வந்து அடிஷ்னலாக அவர்கள் ரினிவல் பண்ணும் பொழுது செலவாகிறது அப்படின்ட்டும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 810 கேடி வரைக்கும் அவர்களுக்கான விசா செலவு வந்து இருக்குது அப்படின்ட்டு குவைத்தில் விசாவை ரினிவல் செஞ்சவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பல்வேறு நபர்களுக்கு வந்து விசா ரினிவல் செய்து அவர்களுடைய டியூட்டிக்கு வந்து போனாங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிஜாப் குறித்த செய்திகளை நாம் ஏன் அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்முடைய குவைத் நாட்டிலையும் வந்து இந்த ஹிஜாப் குறித்த கருத்துக்கள் வந்து குவைத்தியாளால் வெளியிடப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் இந்த ஹிஜாப் பிரச்சனையை நம்முடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.